12 மணி நேர வேலை மசோதா தொடர்பாக முக்கிய தொழிற்சங்கங்களுடன் தமிழக அரசு ஆலோசனை மேற்கொள்கிறது. இசார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தத்திடம் பெறலாம். நித்யானந்தம், விவரங்களை பதிவு செய்யுங்க. முக்கியமாக 8 மணி நேர வேலை என்பது 12 மணி நேரமாக மாற்றுவதற்காக தமிழக அரசு நேற்று தினத்தில் தமிழக சட்டப்பேரவையில் சட்ட திருத்தத்தை செய்திருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தம் செய்து அந்த தீர்மானத்தை கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள் எதிர்க்கக்கூடிய நிலையிலும் கூட திமுக அரசு அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவிற்கு தொழிலாளர்களை பாதிக்க செய்யும் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பலரும் நேற்று முதலே கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி குறிப்பில் வருகிற அதாவது 24ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை அன்று மதியம் 3 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர், அதே நேரத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர், அதே நேரத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், தொழிலாளர் நலத்துறை ஆணையர் ஆகியோர் முன்னிலையில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தொழிற்சங்கங்களுடன் ஆலோசனை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தற்பொழுது வந்திருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய செய்தி குறிப்பில் மிக முக்கியமாக அமைச்சர்கள், 4 அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள், 24ஆம் தேதி பேச்சுவார்த்தை ஆலோசனை கூட்டம் ஒன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெறப்பதாக இந்த அறிவிப்பினை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த அறிவிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாராம்சம் என்பது நேற்றைய தினத்தில் தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தை திருத்தம் செய்து ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களிலும் எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பின் காரணமாக இது இன்று அல்லது நாளை மிகப்பெரிய அளவிற்கு போராட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. ஆகவே இதை நீர்த்து போக செய்வதற்காக சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் அழைப்பதற்காக இந்த அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள், தொழிற்சங்கங்கள் மத்தியிலும் இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சங்கங்களும் அதே நேரத்தில் தொழிலாளர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக ஆர்வலர்களுமே இந்த சட்ட திருத்தத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த வண்ணமாக சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை எழுதி வருகிறார்கள். இதையெல்லாம் பார்த்த தமிழக அரசு உடனடியாக இதற்கு பேச்சு மூலமாக இந்த போராட்டங்களை எல்லாம் சப்ரஸ் செய்வது என்று கூறுவார்கள். அதை சற்று ஓய்வு செய்ய வைக்கலாம் என்ற அடிப்படையில், நிறுத்தி வைக்கலாம் என்ற அடிப்படையில் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று 24ஆம் தேதி நடத்தப்படும் என்று இந்த அறிவிப்பினை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பினை இவ்வாறாக தான் பார்க்கிறார்கள். இருந்த போதிலும் 12ஆம் தேதி இந்த சட்டம் முன்னோடி என்று என்பது சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அன்றைய தினத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த சட்ட முன்வடிவில் நோக்க காரணம் என்று இருக்கும், அதில் முழு விவரமும் இருக்க வேண்டும். ஆனால் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த சட்ட திருத்தம் தொடர்பாக, தொழிலாளர் சட்ட திருத்தம் தொடர்பாக எந்த விதமான முழு விவரமும் இல்லை. ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில், பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட 18 விவரங்களுடன் சாராம்சத்துடன் இந்த சட்டம் முன்னோடியில் கர்நாடகா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசோ எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் தொழிற்சாலை அந்த சட்ட திருத்தங்களை, தொழிலாளர்களுக்கான 1948 சட்ட திருத்தத்தை மட்டும் செய்கிறோம் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரமாக மாற்றப் போகிறோம் என்ற எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் ஒரு 7 வரிகள் மட்டுமே பொருந்தக்கூடிய அந்த சட்ட முன்வடிவை 12ஆம் தேதி தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஒருவேளை முழுமையான விவரத்துடன் அன்றைய தினத்தில் சட்ட முன்வடிவை தாக்கல் செய்திருந்தால் சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் நிறைவேற விடாமல் தொழிற்சங்கங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி நிறுத்தியிருப்பார்கள். ஆனால் இது எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக அரசு இதை எந்த தகவலையும் வெளியே கூறாமல் நேற்றைய தினத்தில் முதலமைச்சர் அவருடைய அறைக்கு சென்ற உடன் அவசர அவசரமாக நேற்றைய தினத்தில் இந்த தீர்மானத்தை கூர்வாக்கெடுப்பு மூலமாக தமிழக சட்டப்பேரவையில் திமுக அரசு நிறைவேற்றியிருக்கிறார்கள். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியும் சட்டப்பேரவைக்கு உள்ளாக இதை எதிர்த்து இருக்கிறார்கள். பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை உடனடியாக தமிழகத்தில் நிறைவேற்றுவதற்கான அவசரம் ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாஜக ஆளாத மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழகத்தில் தான் இந்த சட்ட திருத்த மசோதாவை நேற்றைய தினத்தில் சட்டப்பேரவை
திட்டங்கள் நிறைவேற்றிருப்பது என்பது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அல்லாமல் திமுகவை ஆதரிப்போர் கூட கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்த வண்ணமாக இருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தொழிலாளர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்க செய்யும். அதே நேரத்தில் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரம் மாற்றும் பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை அந்த தொழிலாளர்களுக்கு ஈடுபடுத்து தொழிலாளர்கள் ஆளாக்கப்படுவார்கள் என்பதை தொழிற்சங்கங்கள் நேற்று முதல் கடுமையாக விமர்சித்து கடுமையாக கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் அதை ஒரு அதாவது தமிழில் கிராமப்புறங்களில் கூற வேண்டும் என்றால் ஒரு பிரச்சனையை ஆற போட்டால் சரியாயிடும் என்பார்கள். அந்த வகையில் இந்த பிரச்சனையையும் இந்த போராட்டத்தையும் நீர்த்து போக செய்வதற்காக வருகிற 24ஆம் தேதி அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம் என்று தற்போது தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார்கள். அந்த வகையில் தான் இந்த அறிவிப்பை பார்ப்பதாக சமூக தொழிற்சங்கங்களும் பார்க்கிறார்கள். கோபால் நித்யானந்தம், தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.